இல்ல மருந்து தட்டுப்பாடுன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அப்பவே அவரு சேலத்துல இல்லன்னாரு, சேலத்துக்கே கூப்பிட்டோம் சொல்லி ஒரு 6 மணி நேரத்திலேயே சேலத்துல போய் அவர் எந்த மருந்து இல்லைன்னு சொன்னாரோ அந்த மருந்து எல்லாம் டிஸ்பிளே பண்ணியே காட்டணும். அதுல இருந்து அவர் எங்கேயும் வரமாட்டார். ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் நான் இதை தொடர்ச்சியா சொல்லி நிற்கிறேன், ஒரு 10 ஆண்டு காலம் மருத்துவத்துறை நீங்கள் கையில் வைத்திருந்தீர்கள், எத்தனை மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணீங்க? இப்போ நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நான் நேற்றுக்கும் நேற்றைய முன்தினமும் திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் 32 புதிய அரசு மருத்துவமனைகளுக்கான கட்டிடங்களை திறந்து வைத்தேன். 4 மருத்துவமனைகளை போய் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் கீரனூர், நம்முடைய லால்குடி, திருவரங்கம் போன்ற 4 இடங்களில் அந்த மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் செய்திருக்கிறேன். இது மாதிரி எப்பயாவது ஒன்னு நீங்க பண்ணிருப்பீங்களா? 10 வருஷம் நீங்க பண்ணது, நாங்க 1 மாசத்துல பண்ணது, நீங்க 10 வருஷத்துல பண்ணிருக்கீங்களான்னு நாங்க பட்டியல் போட்டு காட்டுறோம். இந்த மருந்துகளை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியா சொல்றேன், பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து ASV, நாய் கடிக்கான மருந்து ARV. இந்த ASV-யும் ARV-யும் இதற்கு முன்னால், இந்த அரசு அமைவதற்கு முன்னால் எங்க இருந்ததுன்னு சொன்னா வெறும் தாலுக்கா ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு 2,686 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் இந்த பாம்பு கடிக்கான மருந்தும் நாய் கடிக்கான மருந்தும் இருக்கு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் பாம்பு கடியும் நாய் கடியும் அதிகமா இருக்கும். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்க திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும், பேசணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டதா? உங்களுக்கு வேண்டிய மருத்துவர்கள் யாராவது தான் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்லுங்க. இல்ல உங்க முன்னாள் அமைச்சரை கேட்டு இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருந்துதான்னு கேட்டு சொல்லுங்க. ஒன்னு. ரெண்டாவது, கடந்த 23 ஜூன் 6ஆம் தேதி 27ஆம் தேதி மலுமிச்சம்பட்டியில வந்து ஒரு திட்டத்தை தொடங்கணும், இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த இதய பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் நேரா பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தாதான் அங்க ஆஞ்சியோ பண்ணுவாங்க, ஸ்டண்ட் பொருத்துவாங்க, இந்த பல்வேறு பரிசோதனைகள் செய்வார்கள். அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு மருந்து திட்டத்தை தொடங்கி இன்னைக்கு ஏறத்தாழ 11,000 பேர் அதில் பயன்பெற்று இருக்கிறார்கள். இது எங்கெல்லாம் இருக்குன்னா, இந்த லோடிங் டோசஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8,713, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2,686, ஆக 10,999 மருத்துவமனைகளில் இந்த லோடிங் டோசஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை கேட்கறது, நீங்க ஆட்சியில் இருந்தப்ப இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு துணை சுகாதார நிலையத்திலேயோ ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ லோடிங் டோசஸ் வச்சிருந்ததா வரலாறு இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்கிற எந்த கேள்வியா இருந்தாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கு. இல்ல, டெங்கு வந்து பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த 2012, 2017 தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக டெங்கு உயிரிழப்புகள். குறிப்பா 2012 66 பேர், 2017 65 பேர். இன்னைக்கு இந்த வருஷம் தொடங்கி இதோ பருவமழை இந்த வருஷம் இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. இதுவரைக்கும் 5 இறப்புகள் என்பது தொடர்ச்சியா சொல்லி வருகிறோம். இந்த 5 இறப்புகளும் கூட மருத்துவமனைக்கு வராமல் காலம் கடத்தியது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருந்தது, அந்த மாதிரியான இறப்புகள் தான். இன்னைக்கு டெங்கு பாதிப்புகளை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படுகிற நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகலங்க. அது மாதிரி ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த பெட்டோட நிலவரம் தெரிஞ்சிடும். சென்னையில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளையும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. வழக்கமாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற நேரத்தில் வருகிற அந்த காய்ச்சல் பாதிப்புகள்லாம், அது வரும்போது காய்ச்சல் பாதிப்புகள் எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும், தானாக மருந்து எடுத்துக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பயன்படுத்தினா போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.